இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு நம்பரோட கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில வேல்யூவை நம்ம எழுதிக்குவோம். இப்போது 1 cube, 2 cube, 3 cube இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சு எழுதிக்குவோம். சைடில் ஒவ்வொரு சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 1 cube value 1, 2 cube 8, 3 cube 27, 4 cube 64, 5 cube 125, 6 cube 126, 7 cube 343, அது மாதிரி 10 cube 1000 இதோட சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ நம்ம பார்ப்போம். அதில் 15625 இதோட கியூப் ரூட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 3 digits நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அந்த லாஸ்ட்டு 3 digits லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 5 இருக்கும். அந்த 5 வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த ஆல்ரெடி எழுதி வச்சுருக்க அந்த வேல்யூவில் எந்த வேல்யூ லாஸ்ட்டாக 5 இருக்குது, 125 அதுதான் 5 இருக்குது. அப்போது அதோட 5 cube வேல்யூ தான் 125. அப்போது அந்த 5 வந்து எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்தது 15 பேலன்ஸுக்கிற அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். அந்த 15 வந்து எந்த 2 வேல்யூக்கும் நடுவில் வருது அப்படின்னு பார்க்குறோம். பெட்வீனில் அதாவது 8-க்கும் 27-க்கும் நடுவில் தான் 15 வேல்யூ வருது. அப்போது 2 cube, 3 cube கன்சிடர் பண்ணிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு 2 cube இருக்கனால அந்த வேல்யூ 2 நம்ம இப்போ எழுதிக்கிறோம். ஸோ 2525 இதுதான் அதோட ஆன்சர். இப்போது அதே மாதிரி இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் திரும்ப அதே வேல்யூவை நம்ம எழுதி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 46656. இதோட வேல்யூ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி லாஸ்ட்டு 3 digits கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 6 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம எழுதி வச்சுருக்க டேபிளில் லாஸ்ட்டாக எங்கே 6 இருக்குது பார்த்திங்கன்னா 6 cube 216 வேல்யூ இருக்குது. அப்போது அந்த 6 நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக 46 வேல்யூ பேலன்ஸ் இருக்குது. அந்த வேல்யூ 46 வேல்யூ வந்து எந்த 2 cube ரூட்டோட வேல்யூக்கும் பெட்வீனில் இருக்குது. எதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 3 cube 4 cube நடுவில் இருக்கும். 27-க்கும் 64-க்கும் நடுவில் தானே 46 இருக்குது. அப்போது 3 cube 4 cube இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இருக்கிறது 3 cube. அப்போ அந்த 3 வேல்யூவை நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அதோட ஆன்சர் 3636. இப்போது மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் அதே போல் நம்ம டேபிள் அதை எழுதி வச்சுக்கிறோம். அதோடய வேல்யூஸ்லாம் எழுதி வச்சுக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 digits வரும். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இந்த எக்ஸாம்பிளில் 38901 அப்படிங்கிறது எழுதியிருக்கோம். இப்போது இதில் லாஸ்ட்டு 3 digits நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த லாஸ்ட்டு 3 digits 7 அப்படிங்கிறது முடியுது. இந்த டேபிளில் பார்க்கும்போது 7 எங்கே முடியுது பார்த்திங்கன்னா 27 அப்படிங்கிறதுல முடியுது. அது வந்து 3 cube வேல்யூ. ஸோ அந்த 3 cube பதில் 3 இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் 389 அந்த வேல்யூ இருக்குது. அந்த 389 வேல்யூ எந்த 2 cube ரூட்டோட வேல்யூக்கும் பெட்வீனில் இருக்குது, அதாவது இடைப்பட்ட பகுதியில் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதில் 7 cube 8 cube நடுவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 7 cube இருக்கிறதுனால அந்த 7 அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 73. இதே மாதிரி நீங்களே எக்ஸாம்பிள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.